Hi friends, welcome back to MANNAI special foods. In the video la nama oru super ana rasamalai eppadi seiyradhu appdin paakalam. First na 1 liter paal eduthu aduppula vechikiren. Indha paal nalla pongi vandadhu nama oru medium flame la vechi oru 5 nimisham nalla idha kodikka vidalam. Na inga eduthirukkadhu pasumbal. Pasumbal eduthukittingna namakku nalla soft ana rasamalai kedaikum. Ippa indha paal nalla kodikattum. நான் இந்த பாலில் தண்ணி எல்லாம் எதுவும் மிக்ஸ் பண்ணல, அப்படியே 1 லிட்டர் பால் இங்கே சேர்த்துருக்கேன். இந்த பால் பொங்கி வந்ததும் இப்போ நான் இதை மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்கட்டும். அடுத்து நான் இங்கே 1 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி நான் இந்த ஜூஸ் எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பால் 1-5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே எடுத்து வச்சுருக்க இந்த எலுமிச்சை ஜூஸ் இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விடுங்க. அப்போ நமக்கு நல்ல பால் இந்த மாதிரி திரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா திரிஞ்சு வந்ததும் இதை எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வடிகட்டி வச்சுட்டு அது மேலே ஒரு சுத்தமான துணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நாம் இதை எடுத்து வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டிட்டு இதில் 2 கிளாஸ் பச்சை தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு அந்த எலுமிச்சை ஜூஸோட ஸ்மெல் இருக்காது. இப்போ இதை நாம் புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா புளிஞ்சிட்டு இதை நீங்கள் இந்த வடிகட்டி மேலேயே இப்படியே வச்சுருங்க. எக்ஸஸாக அதில் தண்ணி இருந்ததுன்னா நமக்கு அதுவும் சேர்ந்து அப்படியே ஃபில்டர் ஆகிடும். இது 1/2 an hour இப்படியே இருக்கட்டும். அடுத்து நான் இங்கே 1 கப்பில் கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு தண்ணி நல்லா சூடு பண்ணி ஹாட் வாட்டரை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்தோன்னா நமக்கு அந்த நல்ல கலர் கிடைக்கும். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நாம் இந்த ரசமலாய்க்கு அந்த பால் ரெடி பண்ணலாம். நான் இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1/2 லிட்டர் பசும்பால் சேர்த்துக்கிறேன். இதுலேயும் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை, 1/2 லிட்டர் பால் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பாலும் நம்ம நல்லா காய்ச்சிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். பால் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த பாலுக்கு தேவையான அளவு சுகர் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுத்து நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் நட்ஸு, அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஆல்மண்ட், பிஸ்தா, எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே குங்குமப்பூவில் சுடு தண்ணி ஊற்றி வச்சேன் இல்லையா, அதை எடுத்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு இன்னும் 1-2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மேலே இந்த மாதிரி ஆடப்படாமல் நீங்கள் இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். பால் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு இந்த பால் திக்காக வந்தால் போதும். ரொம்ப திக்கானால் அந்த ரசமலாய் பேடாலாம் இந்த பாலை உறிஞ்சிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப திக்காகவும் இதை காய்ச்சக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு இந்த பால் ரெடி ஆகிடுச்சு. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் எடுத்து கீழே வச்சிடலாம். இப்போ நாம் இந்த புளிஞ்சு வச்ச இந்த திரிஞ்ச பால் எடுத்து நாம் உருண்டைகளாக ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம கட்டி வச்ச இந்த திரிஞ்ச பாலை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இப்படி உதுத்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு இதை பிசைஞ்சுக்கோங்க.
இந்த மாதிரி கை வச்சு நீங்கள் இதை ஒரு 10-15 நிமிஷம் நல்லா தேய்ச்சி விட்டு இதை நல்லா ஒரு சப்பாத்தி மாவு நம்ம பிசைஞ்சால் எப்படி வரும் அந்தளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை நான் நல்லா தேய்ச்சிட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. இதில் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் நமக்கு அந்த ரசமலாய் அந்தளவுக்கு நல்லா வராது. அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு ஒயிட் கிளாத் வச்சுருக்கேன், அதை எடுத்து இது மேலே இப்படியே வச்சு எடுக்கிறேன். இது மேலே இருக்கிற அந்த எக்ஸஸான வாட்டரெல்லாம் நமக்கு இந்த கிளாத் வந்து உறிஞ்சி எடுத்துரும். திரும்பவும் நான் லைட்டாக இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு திரும்பவும் இந்த கிளாத் வச்சு இதில் இருக்க எக்ஸஸான தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நாம் நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டையாக ரெடி பண்ணிக்கலாம். இதை நாம் சின்ன சின்ன பீசஸாக எடுத்து வச்சிடலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நாம் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1 கப் சுகர் இதில் சேர்த்துக்கிறேன். 1 கப்புக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணி வச்சிடலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும், அப்போ தான் நமக்கு சுகர் சிரப் கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த பாகுபதம்லாம் எதுவும் கிடையாது. இந்த சுகர் வந்து நல்லா இந்த தண்ணியில் கரைஞ்சிட்டு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இந்த சுகர் வந்து இந்த தண்ணியில் நல்லா கரையட்டும். அதுக்குள்ளே நாம் இந்த பேடா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த உருண்டையை நல்லா இந்த மாதிரி கை வச்சு இந்த மாதிரி உருட்டிட்டு இப்படி லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த பேடா ரெடி ஆகிடும். இதில் நமக்கு ஒரு 11 பீஸ் வந்திருக்கு. இப்போ தண்ணியில் நல்லா இந்த சுகர்லாம் கரைஞ்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதித்த பிறகு நாம் இங்கே ரெடி பண்ண இந்த பேடாவை எடுத்து இந்த சுகர் வாட்டரில் சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த பேடா இந்த சுகர் வாட்டரில் ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேகட்டும். நாம் இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு கொஞ்ச நேரம் நல்லா கொதித்ததும் நம்ம ஓப்பன் பண்ணி இதை திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திரும்பவும் மூடி வச்சிடலாம். திருப்பி விட்டுட்டு இது நல்லா வேகட்டும். இப்போ நமக்கு பாருங்க, சின்னதாக போட்ட பேடா இவ்வளோ பெருசாகிடுச்சு. இந்த பேடா ரெடி பண்ணும்போது சின்ன சின்னதாக ரெடி பண்ணிக்கோங்க. இதை நம்ம சுகர் வாட்டரில் போட்டு கொதிக்க வச்சோம் அப்படின்னா இது நல்லா உப்பி பெருசாக வரும். இப்போ இது நல்லா வெந்த பிறகு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பவுலில் நார்மல் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த பேடாவெல்லாம் எடுத்து அதில் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா ஹீட்டாக இருக்குது, நமக்கு கொஞ்சம் ஹீட் குறைஞ்சிடும். ஒரு 10 நிமிஷம் இந்த நார்மல் வாட்டரில் இப்படியே போட்டு வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம இந்த பேடாவெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா அது உறிஞ்சி வச்சுருக்க அந்த தண்ணியெல்லாம் அப்படியே ரிலீஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா இந்த மாதிரி லைட்டாக புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்த பிறகு நாம் அந்த பால் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கலாம். நமக்கு பால் நல்லா ஆறி கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த பாலில் நாம் இந்த பேடாலாம் சேர்த்துக்கலாம். இதை இப்படியே இதில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. 1/2 மணி நேரம் ஊறின பிறகு பார்த்திங்கன்னா இதை நல்லா இப்படி இந்த பாலெல்லாம் இழுத்து ஊறி நல்லா இப்படி மொத்தமாக வந்திருக்கும் நமக்கு. இப்போ இது புளிஞ்ச பிறகு இந்த மாதிரி சப்பியாக இருக்குது, நல்லா ஊறி வந்துடும்.
அதுதான் அந்த சாஃப்டாக நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா சில்லானதும் இதை எடுத்து சர்வ் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரசமலாய் ரெடி ஆயிரும். அவ்வளோ ஒரு சாஃப்டாக நல்ல ஜூஸியாக இருக்கும். இந்த ரசமலாய் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் நீங்கள் ரொம்ப கரெக்டாக பண்ணணும். அந்த திரிஞ்ச பாலை நல்லா ஒரு 15-20 நிமிஷத்துக்கிட்ட நல்லா தேய்ச்சி பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்புறம் அந்த சுகர் வாட்டரில் அந்த நம்ம செஞ்ச பேடாலாம் நல்லா வேக விடணும். அதுவும் ஒரு 15-20 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக விட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான ரசமலாய் ரெடி ஆகிடும். இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மண்ணை ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.